ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது எப்படி இருக்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுவும் எங்கள் அக்கா வீட்டில் தாங்க கூழ் ஊற்றுனாங்க. அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் போனேன். அவங்க கோலம்லாம் சூப்பராக போடுவாங்க. இவங்க தான் என் சிஸ்டர். சரிங்க சரிங்க. பாருங்க, கூழ் ஊற்றுறதுக்கு காலையில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கூழ் காய்ச்சிட்டு ஒரு சொம்பில் ஊற்றி அதுக்கு மாவெல்லாம் கட்டி வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் தொட்டுக்க நம்ம வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் வெங்காயம் போட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க. இது வந்து மார்னிங் செய்வாங்க. மார்னிங் சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி கூழை வச்சுட்டு மாவிளக்கு போட்டு இது காலையில் சாமி கும்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு மரத்தில் வந்து பொங்க சாதம் வச்சு அதை உருண்டை பண்ணி வச்சு அது மேலே வந்து வெள்ளத்தையும் அரிசி மாவும் கலந்த ஒரு கலவையை அது மேலே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது காலையில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. முதல்ல கூழை வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுதான் எல்லாருக்குமே. அப்புறம் பாருங்கள், எப்போவுமே நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து மாவிளக்கு தான் போடு, மாயில தான் தோரணமாக நம்ம வைப்போம். இந்த மாதிரி ஆடி மாதத்தில் எப்போவுமே நம்ம வந்து வேப்பிலையை தான் கட்டுவாங்க. இப்போ பாருங்கள், வேப்பிலையை கட்டி இந்த சாமி கொண்டுவாங்க. இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா. இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இந்த கூழு தாங்க. எப்போ எல்லார்கிட்டுமே கூழ் ஊற்றும் போது காலையில் வேறு எந்த டிஃபனும் பண்ண மாட்டாங்க. இந்த கூழையும் அதுக்கு தொட்டுக்க முருங்கைக்கீரை பொரியல், அதை ரெண்டு வகையாக பொரியல் பண்ணுவாங்க. காலையில் ஒரு வகை பொரியலும் மத்தியானம் முருங்கைக்கீரை அதே வேறு மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அக்கா வீட்டில் செஞ்சதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பாருங்கள், கொழுக்கட்டைக்கு தான் வந்து பொரி பொரிய அரிசியாக வறுத்துட்டு அரிசியை பச்சை அரிசியை இந்த மாதிரி பொரி பண்ணி நைட்டே வச்சுருவாங்க. இந்த டம்ளரில் தான் மூணு டம்ளர் அரிசி எடுத்து அவங்க செஞ்சேன்னு சொன்னாங்க. மூணு டம்ளர் அரிசியத்துக்கு அதாவது ஒரு 450 கிராம் இருக்கவங்க அந்த அரிசி, ஒரு அரை கிலோ வெல்லம் போடணும். அரை கிலோ வெள்ளத்துக்கு மூணு டம்ளர் அரிசிக்கு 9 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க தண்ணியில் கொதிக்க வச்சு வெள்ளத்தை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வடிகட்டி எடுக்கணும். அது தூசியெல்லாம் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், முதல்ல வடிகட்டி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டைக்கு முதல்ல தூசி தும்பு இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளத்தை போட்டு காய்ச்சி எதுவுமே பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது. முதல்ல வடிகட்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணுங்க. எனக்கு வந்து சமையல் எல்லாம் எங்கள் சிஸ்டர்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து 4வது பொண்ணுன்றதால என்னை வேலையே வைக்க மாட்டாங்க யாருமே. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமாக தூசியெலாம் இருந்தால் கூட அதை வடிகட்டி நின்று போயிடும். எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றி ஒரு கொதி வந்தவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இருக்குது பாருங்கள், பொரி அரிசி மாவு, அதை அதில் கொட்டணும். பாருங்கள், அதுக்குள்ளே வாழைக்காய் வந்துச்சான்னு பார்க்குறாங்க அவங்க. இங்கே பாருங்கள், அந்த கொதி ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. இதுக்கு பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது. கொழுக்கட்டைக்கு பாகு பதம் எதுவுமே கிடையாது. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொரி அரிசி மாவை அதில் கொட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு கும்பலாக அப்படியே மேலேயே ஒரு இந்த ஷேப்பில் அப்படியே விட்டுருவாங்க. அதை கலரவே மாட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தள்ளி தானாக வெந்துடும். பாருங்கள், வெந்து சூப்பராக வந்துடுச்சு. எப்படி நல்லா பூத்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதுதான் சரியான பதம். தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக வேலை செய்வாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே எல்டர்ஸ் தான். செம்மையாக வேலை செய்வாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க எல்லாமே. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து முதல்ல தட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும். அந்த கொழுக்கட்டை மாவை போட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிக்கணுங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிடிச்சி கொழுக்கட்டையாக வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கணும். அதை கொஞ்சம் ஆற விட்டு பிசைஞ்சிங்கன்னா சூடு தெரியாது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை இல்லையாது, அதனால் பிடிச்சி பிடிச்சி வைப்பாங்க. இங்கே பாருங்கள், உருண்டை பண்ணிவிட்டு ஒரு பிடி அப்படி அமைக்க வச்சுட்டாங்கன்னா வச்சிடலாம். இந்த மாதிரி தான் இந்த கொழுக்கட்டை, இந்த கூழ் ஊற்றும் போது இந்த மாதிரி கொழுக்கட்டை தான் செய்வாங்க. இது நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. ஏன்னா 3 தடவை இதை ப்ராசஸ் பண்ணுறோம், அதனால் சூப்பராக வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அளவுலாம் இது தான், இந்த அளவு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் கொழுக்கட்டை. இந்த 1/2 கிலோ நமக்கு வெள்ளம் போட்டதால் இது வந்து ஒரு 40 கொழுக்கட்டை வருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொப்பு மாதிரி செய்வாங்க.
ஒரு நாலு சொப்பு மரம் செஞ்சுட்டு இதையே நம்ம வேக வைப்போம். இதில் தான் வந்து விளக்கு வைப்பாங்க, நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு வைப்பாங்க. இந்த மாதிரி நாலு மூணு இலை, வாழை இலை மூணு இலை போட்டு நடுவீட்டில், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு இலை போடுவாங்க அவங்க, அதனால் நாலு செய்கிறாங்க. நாலு செஞ்சு இதையும் வேக வச்சு எடுத்து இதில் தான் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுவாங்க. இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை இப்போது இதில் வந்து இட்லி சட்டியில் போட்டு வேக வைக்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சாதாங்க ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது வந்துடும். வெஞ்சிட்டு நடுவீட்டில் பாருங்கள் சாதம் போட்டு அது மேலே அந்த விளக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம செஞ்ச அந்த சொப்பில் நெய் போட்டு வெளுத்திரி போட்டு வச்சுருக்காங்க. முருங்கைக்கீரை பொரியல் வந்து இது வேறு மாதிரி பண்ணுவாங்க. காலையில் வேறு மாதிரி பண்ணுவாங்க, மதியானத்துக்கு வேறு மாதிரி பண்ணுவாங்க. வாழைக்காய் பொரியல் பண்ணுவாங்க, வடை செய்வாங்க. நான்வெஜ் நாங்கள் எப்போவுமே ஃபெஸ்டிவல் டைம் பண்ண மாட்டாங்க, வெஜிடேரியன் தான் பண்ணுவோம். பாருங்கள் நடுவீட்டில் மூணு இலை போட்டு வச்சுருக்காங்க. வடை பாயசம், அவல் பாயசம் பண்ணாங்க அன்னைக்கு, சிகப்பவுல் பாயசம். இந்த மாதிரி தான் நம்ம ஆடி மாதத்துக்கு சாமி கும்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.